ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் திருக்கோயில் நிர்வாகத்தால் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் பொதுவிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவிருந்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், திமுக கவுன்சிலர்கள், அதிமுக கவுன்சிலர்கள், உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுவிருந்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் உணவு அருந்த வரிசையில் அமர்ந்த போது திமுகவினர் மட்டும் அமர்ந்து சாப்பிட அனுமதி உள்ளதாகவும், அதிமுக கவுன்சிலர்கள் உட்கார வேண்டாம், அதிமுக கவுன்சிலர்களிடம் திருக்கோயில் ஊழியர்கள் கூறியதாக சொல்லப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் திருக்கோயில் நிர்வாகம் ஆளுங்கட்சியினரை மகிழ்ச்சிப்படுத்த அதிமுகவை புறக்கணிக்கும் விதமாக நடந்து கொள்வதாக திருக்கோவில் ஊழியர்கள் மற்றும் திமுகவினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கவுன்சிலர்களை சமாதானப்படுத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து அதிமுக கவுன்சிலர்கள் பொதுவிருந்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து அங்கிருந்து புறப்பட்டனர். அதிமுக கவுன்சிலர்களின் இந்த வாக்குவாதத்தால் பொதுவிருந்து நடைபெற்ற திருக்கல்யாண மண்டபத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நேயர்களே, அந்த இடத்தில் அதிமுகவினர் புறக்கணிக்கப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.